வரக்கூடிய கோடை காலங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தேவையான அளவிற்கு நாம் அந்த மின்சாரத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஏப்ரல் மற்றும் மே மாதங்களுக்கு தேவையான மின்சாரத்திற்கான அளவை கணக்கிட்டு ஏறத்தாழ 3000 மெகாவாட் அளவிற்கு குறுகிய கால ஒப்பந்தத்தின் மூலமாக பல்வேறு நிறுவனங்களிலிருந்து தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்வதற்கு, அதுவும் குறைந்த விலையில் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த மின்சாரங்கள் இப்பொழுது பெறப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஒரே நாளில், குறிப்பாக திடீரென 796 மெகாவாட் அளவிற்கு தடை ஏற்பட்டது. நகரப் பகுதிகளில் ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு உள்ளாக ஏற்பட்ட, குறிப்பாக மத்திய தொகுப்பிலிருந்து ஏற்பட்ட அந்த மின்னழுத்தத்தின் காரணமாக, அந்த நமக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் தடைப்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட நிலையை கூட சமாளிக்கக்கூடிய அளவிற்கு விரைந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு நம்முடைய உற்பத்தியும் அதிகரிக்கப்பட்டன. குறிப்பாக நமக்கு தேவையான நிலக்கரி ஒரு நாளைக்கு 72,000 டன் என்ற நிலையில் இருந்த பொழுதும் கூட ஒரு நாளைக்கு 48,000 முதல் 50,000 டன் நிலக்கரிகளை வழங்கி வந்த ஒன்றிய அரசு கடந்த 18/4/2022 அன்று 30,317 டன், 19/4/2022 அன்று 37,785 டன், 20/4/2022 அன்று 20,757 டன், 21/4/2022 46,000 டன் என இப்படி குறைவான நிலக்கரிகளே வழங்கக்கூடிய சூழல் இருந்து வருகின்றன. இந்த நிலக்கரி பற்றாக்குறையை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாநிலங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்த பொழுதும் கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கு தேவையான நிலக்கரிகளை இறக்குமதி செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவுகளை வழங்கினார்கள். மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கான நிலக்கரியினுடைய தேவைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 480,000 டன் நிலக்கரி இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டன. இந்த ஒப்பந்த புள்ளியில் 4 நிறுவனங்கள் பங்கு பெற்றன. $137 என்ற நிலையில் அந்த ஒப்பந்த புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. ஜிஎஸ்டி 5% சேர்த்து ஏறத்தாழ $143 என்ற நிலையில் அது இறுதி செய்யப்பட்டு அதற்கான பூர்வாங்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு விரைவில் அந்த இறக்குமதி நிலக்கரி பெருக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் இப்பொழுது எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த 2 தினங்களாக ஏற்பட்ட இந்த மின் பற்றாக்குறை என்பது 796 மெகாவாட் அந்த மின்சாரம் நமக்கு கிடைக்க வேண்டிய மத்திய தொகுப்பு இன்று வரை, இப்பொழுது வரை, இந்த நிமிடம் வரை நமக்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த ஓராண்டு காலத்தில் இந்த ஒரு முறைதான், அதுவும் மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் திடீரென தடை ஏற்பட்டதால் ஏற்பட்ட நிலை, அதையும் சமாளிப்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையிலே நடவடிக்கைகளை எடுத்து இந்த சீரான மின் விநியோகத்திற்கான அனைத்து உத்தரவுகளையும் வழங்கியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, கடந்த ஒரு 10 நாட்களாக தமிழகத்திலே அறிவிக்கப்படாத மின்வெட்டு பெரிய அளவிலே கிராமப்புற மக்களினுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கிறது. 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் கரண்ட் போகிறது சாதாரணமாகிவிட்டது. இதை பார்க்கும் பொழுது 2006 2011 வரை அந்த இரண்டகால ஆட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய ட்ரெய்லர் போல் இது ஆரம்பித்து விட்டார். குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பித்து மின்துறை அமைச்சர் வரை அவர்கள் பாடுகின்ற ஒரே பாட்டு, மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கோலை கொடுக்கல, மத்திய அரசு கிரிட்லிருந்து வரக்கூடிய பவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி தமிழகத்திலே பொய்யை பரப்பி கொண்டிருக்கின்றார். அதை தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. சகோதர சகோதரிகளே, இந்தியாவுடைய கோல் உற்பத்தி என்பது 777 மில்லியன் டன், அதாவது கடந்த ஆண்டு நம்முடைய நாடு மொத்தமாக உற்பத்தி செய்த நிலக்கரி என்பது 777 மில்லியன் டன், 77 கோடி மில்லியன் டன். இன்று இந்தியாவுடைய கையிலே இருப்பு இருக்கக்கூடியது 2.2 கோடி டன் கோல் நம்மிடம் இருப்பிருக்கிறது. நம்முடைய அமைச்சர் ஆர்கே சிங் ஜி அவர்கள் சொன்ன விஷயத்தின்படி 30 நாட்களுக்கு இந்தியாவினுடைய பவர் ஜென்ரேஷனுக்கு எவ்வளவு கோல் வேணுமோ அது இப்போது இந்தியாவிடம் இருப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது தமிழகத்தில் மட்டும் வினோதமாக எப்படி இந்த பவர் கட் வருது, மின்தடை வருது, எதற்காக மறுபடியும் கூட, அதாவது எதுவுமே எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேண்டாம் என்று சொல்பவர்கள் இப்போது முந்தி அடித்து கொண்டு கோல் கொடுக்கவில்லை என்று பஞ்சப்பாட்டு பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், எப்படி என்று பார்ப்போம். தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷன்
இருபதாம் தேதி தமிழகத்தில் ஏப்ரல் 20ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் அனைத்து இடத்திலும் கூட மின்வெட்டு இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் 20ஆம் தேதி தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனுடைய 4 பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் வேலை செய்யவில்லை. அதற்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, போதுமான அளவு பவர் டிமாண்ட் இல்லை, அதனால் 4 யூனிட்டை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் என்று சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி கிரிட்டுக்கு தமிழக அரசின் சார்பாக விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். அதை இந்த பத்திரிகை சந்திப்பு முடிந்த பிறகு உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன், நீங்கள் அதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கங்க. 20ஆம் தேதி ஏப்ரல் தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனில் 5 நாட்களுக்கு கோல் இருப்பு இருந்தது. 20, 21, 22, 23, 24 ஐந்து நாட்களுக்கு கோல் இருப்பு இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனில் எதற்காக 4 பவர் ஜென்ரேட்டிங் யூனிட்டை தமிழக அரசு நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள்? இதற்கு காலங்காலமாக நான் ஒரு காரணம் சொல்லி கொண்டிருக்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சி ஒரு காரணம் சொல்லுகிறது. தமிழகத்தில் ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக மின்வெட்டை உருவாக்கி அதன் மூலமாக பிரைவேட் பவரை வாங்கி அதன் மூலமாக லாபம் படைப்பது திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு கைவந்த கலை. கிட்டத்தட்ட போன வருஷம் மார்ச் 2020 பிப்ரவரி வரைக்குமே 2000 கோடி ரூபாய்க்கு மேலே பிரைவேட் பவர் பர்ச்சேஸு டேஞ்சட்கோ பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் ஊழல் எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியலாக பவர் கிரைசிஸ் ஜென்ரேட் பண்ணி அதன் மூலமாக எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் போய் பிரைவேட் பவரை வாங்கி, குறிப்பாக சில பிரைவேட் பவரை 20 ரூபாய்க்குள்ள யூனிட் வாங்கினதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது சம்பந்தமாக 6 மாதங்களுக்கு முன்பு தமிழக பாரதிய ஜனதா கட்சி ஒரு ப்ரெஸ் மீட்டில் கூட சொன்னோம். இந்த முறை இவங்க செட் பண்ணுறது அதுக்காகத்தான். அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லுகின்றார்கள், தமிழகத்திற்கு ஒரு நாளைக்கு தேவை 72,000 டன் நிலக்கரி தேவை என்று சொல்லுகின்றார். 72,000 டன் நிலக்கரி எப்போ தமிழகத்திற்கு தேவை அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் மேட்டூர் 1, 2, எண்ணூர், தமிழக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய 5 ஸ்டேஷன், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5 பவர் ப்ரொடியூசிங் ஸ்டேஷனும் 85% பிளான்ட் லோடிங் ஃபேக்டர் PLF என்று சொல்லக்கூடிய, அதாவது அது எவ்வளோ ப்ரொடியூஸ், எவ்வளோ பவர் கெப்பாசிட்டி அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அது பிளான்ட் லோடு ஃபேக்டர் PLF சொல்கிறாங்க. அது 85% இருக்கும் பொழுது 72,000 டன் வேணும். தமிழகத்தினுடைய பிளான்ட் லோடு ஃபேக்டர் என்பது 57%. இந்தியாவிலேயே மோசமான பிளான்ட் லோடு ஃபேக்டர் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக அனல் மின் நிலையங்கள் தான். ஏன்னா இதையும் ஏற்கனவே நாம் பேசியிருக்கோம், குறிப்பாக மேட்டூர் 1, 2 ரெண்டுலேயுமே BGR கம்பெனி தான் அதற்கான ப்ராஜெக்டை செஞ்சாங்க. 2006 DMK கவர்மெண்ட் கொடுத்தது. அதை தொடர்ச்சியாக நம்முடைய CAG-லிருந்து சொல்கிறோம், BGR செஞ்ச மோசமான வேலையின் காரணமாக தெர்மல் பவர் ஜென்ரேஷன் யூனிட் மேட்டூரில் 1, 2 ரெண்டு ப்ராஜெக்டுமே ஆவரேஜ் பிளான்ட் லோடு ஃபேக்டரை விட கீழே இருக்கணும். இதை புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னாங்க, இன்டென்ஷனலாகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய டேஞ்சட்கோ, குறிப்பாக அமைச்சர்களுக்கு கமிஷன் வருவதற்காக பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டியினுடைய எஃபிஷியன்சியை குறைச்சு அதன் மூலமாக பவர் அவுட்புட்டை குறைச்சு, அதாவது 85% PLF இருக்கும் பொழுது பவர் அவுட்புட் அதிகமாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் 57% மட்டும்தான் நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டியோ அதுக்கு பண்ணுறோம். இப்போ 57% அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கே கோல் வேணும்னா தமிழகத்துக்கு 50,000 டன் போதும், 72,000 டன் தேவையில்லை. ஐடியலாக 72,000 டன் வேணும், ஆனால் இவங்க அந்த கோல் அவ்வளோ எரிக்கிறது கிடையாது, செயற்கையாக டிமாண்டை உருவாக்குறாங்க. இதற்கு நாங்கள் கடந்த முறையே கேட்டிருந்தோம், 2006 2021 வரை 2022 வரைக்கும் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி ஒயிட் பேப்பர் கொடுத்து கடந்த 15 வருடமாக எதற்காக டேஞ்சட்கோ வந்து ஒரு மாடு, அந்த மாட்டில் பால் கறக்கறக்காக ஒரு காமதேனும் டேஞ்சட்கோங்கிறது, எந்த மினிஸ்டர் வந்தாலும் பணம் சம்பாதிப்பதற்காக தமிழகத்தில் வைத்திருப்பது டேஞ்சட்கோ. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டேஞ்சட்கோ 500,000 கோடி கடனில் இருக்குது. அதை 16 ஆண்டுகளாக சேர்ந்து சூறையாடி அந்த காமதேனுவை கிட்டத்தட்ட கொள்கிற நிலைமை கொண்டு வந்து இன்றைக்கு மத்திய அரசின் மீது பழியை போடுவது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 2006 இந்த நூதனமான திருட்டுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது திராவிட முன்னேற்ற கழகம். நான் எந்த ஆட்சியுமே இடையில சொல்ல, இடையில யார் ஆட்சியில் இருந்தாலும் கூட வெள்ளை அறிக்கை போடும். தேவையான நிலக்கரி வந்து 5 நாட்களுக்கு அங்கே இருப்பு இருக்குது, ஆனால் உற்பத்தி செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்களை குறிப்பாக வந்து ஒரு புகாரை சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 22,000 டன் நமக்கு அங்கே நிலக்கரிகள் தேவை. அந்த 22,000 டன் நிலக்கரி தேவைன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டங்களில் 22ஆம் தேதியினுடைய கையிருப்பு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 21,335,
ஆக ஒரு நாளைக்கு தேவையான நிலக்கரிகள் தான் அங்கு இருப்பு இருக்கின்றன. இருந்தபோதும் கூட நிலக்கரி இருக்கின்ற நிலக்கரியை நாம் முழுவதுமாக பயன்படுத்தி உற்பத்தி செய்து சீரான விநியோகத்திற்கான நடவடிக்கைகளை வாரியம் எடுத்திருக்கின்றன. எனவே 5 நாட்கள் நிலக்கரி வைத்து கொண்டு செயற்கையாக ஒரு தோற்றத்தை உருவாக்கி வெளிச்சந்தையிலே அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்க வேண்டும் என்பதற்காக ஒரு நிலை எடுக்கப்பட்டதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டை மக்கள் மத்தியில் ஒரு மலிவான விளம்பரத்திற்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார். அதுதான் தூத்துக்குடியில் எவ்வளவு மில்லியன் யூனிட் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை இங்கே நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன். இன்னொன்று வந்து எக்ஸ்சேஞ்சில் மின்சாரம் கொள்முதல் செய்வது சம்பந்தமாக ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. செயற்கையாக உருவாக்கி எக்ஸ்சேஞ்சில் வந்து அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை கொள்முதல் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒன்றிய அரசிற்கு சொந்தமானது. எந்தெந்த மாநிலங்கள் வந்து நமக்கு தேவையான மின்சாரத்தை இந்த எக்ஸ்சேஞ்ச் மூலமாக நம்ம தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பெறுகின்றோமோ யார் அதில் விற்பனை செய்கிறாங்க அப்படிங்கிறது கொள்முதல் செய்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நம்ம எங்கே வந்து அந்த கொள்முதல் செய்வதற்கான தொகையை கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா அந்த கழகத்துக்கு தான் நம்ம கொடுக்குறோம், அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு தான் நம்ம பணம் கட்டுறோம், நம்முடைய தொகை அவங்களுக்கு தான் கொடுக்குறோம். அதில் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எந்த மாநிலமும் தெரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் நமக்கு கிடையாது. நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ பேமெண்ட்டோ என்ன தொகையோ அதை தான் அங்கே நம்ம செலுத்துகிறோம். இதுதான் நடைமுறை, எல்லா மாநிலங்களும் இந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்படுகின்றன. அது பொதுவாக வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் முறைகளுடைய நடைமுறைகளை கூட தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைவேக்காட்டுத்தனமாக ஒரு அரைகுறையாக ஒன்று புரிஞ்சுக்கணும் இல்லை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும், ஒன்று தெரிஞ்சுக்கணும் இல்லைனா தெரிஞ்சவங்களை கேட்டு தானு தெரிஞ்சுக்கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கணும். ரெண்டுமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் இன்னும் கூட கொஞ்சம் வெளிப்படையாகவே கேட்குறேன், எந்தெந்த மாநிலங்கள் இந்த நிலக்கரி தட்டுப்பாட்டால் இந்த போதிய ரேக்கல் ஒதுக்கீடு இல்லாத காரணத்தினால் எந்தெந்த மாநிலங்களில் மின் வெட்டுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். குஜராத்தில் சுழற்சி முறையில் தொழிற்சாலைகளுக்கு மின்வெட்டு அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல் கர்நாடகா இன்னும் நிறைய மாநிலங்களில் மின்முனையத்திற்கு போதிய நிலக்கரி இல்லாமல் ரேக் இல்லாமல் தேவையான அளவிற்கு உற்பத்தி இல்லாத சூழலில் மின்வெட்டுக்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் குறிப்பாக இன்னும் கூட சொன்னால் 2016லேருந்து 2021 வரைக்கும் கடந்த ஆட்சியில் வந்து 68 முறை இது போன்ற ஒரு சூழல் அசாதார சூழல் ஏற்பட்டது. இப்போ இந்த ஓராண்டில் மாண்பு முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரே ஒரு முறை தான் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்கின்றன. அதுவும் மத்திய தொகுப்பிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய மின்சாரம் தடைபட்டதால் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு, இதையும் போர்க்கால அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்து சீரான விநியோகம் செய்வதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. படிப்படியாக அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த நடைமுறைகள் இப்பொழுது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு துணை மின் நிலையம் அமைப்பது சம்பந்தமாக அவன் என்ன தான் தெரில, பிஜிஆருக்கும் பிஜேபியோட மாநில தலைவருக்கும் என்ன தான் சண்டைன்னு தெரியல. பொதுவாக நான் வந்து ஏதோ ஒரு தனியார் நிறுவனத்துக்கு சொல்கிறதா சொல்ல வேண்டாம், இது அரசு சார்ந்தது. ஒரு நிறுவனத்தை குறை சொல்லுகின்ற பொழுது அது அந்த நிறுவனம் எந்த இடங்களில் வந்து ஒப்பந்தங்களை பெற்றிருக்கின்றார்களோ அந்த வாரியத்தையும் சேர்த்து புகார் சொல்வதாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே வந்து 7/1/2020 தான் அந்த பணியாணை அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. 224 கோடி மதிப்பு அந்த துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கான மதிப்பீடு. இடையில் வந்து கொரோனா காலம் என்பதால் அதை அவங்களுக்கு அந்த பணிகள் செய்வதற்கான கால நீட்டிப்பு எல்லாத்துக்கும் எப்படி கொடுத்தோமோ அதுபோல் அவங்களுக்கு அந்த கால நீட்டிப்புகளை பெற்று அந்த பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். எனவே ஒரு நிறுவனம் எடுத்து அந்த பணிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அந்த நிறுவனத்தின் மீது புகார் சொல்வது என்பது அல்லது அந்த பணிகளை செய்யவில்லை அவர்கள் மீது வந்து நம்ம அபராதம் விதிக்க வேண்டும் என்பது நடைமுறையில் சட்டத்திற்கு எதிரான ஒன்று. ஆக தனிப்பட்ட முறையில் ஒரு நிறுவனத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி காரணமாக குற்றச்சாட்டுகள் சொல்வது என்பது ஏற்புடையது அல்ல. குறிப்பாக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க, ஏதோ வந்து சோலார் மின் உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் தவறுகள் நடப்பதாக நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன். அரவக்குறிச்சியில் தேர்தல் நடந்துச்சு, தேர்தலில் ஓட்டுக்கு பிஜேபியினுடைய இப்போ இருக்கிற மாநில தலைவர் என்ன கொடுத்தாங்கிறது அங்கே இருக்கிற மக்களை கேட்டுப்பாரு, கொடுத்தும் எடுபடலை. மக்களிடம் எடுபடாமல் புகார்களை சொல்லணும், ஒரு மலிவான விளம்பரத்தை தேடணும், மக்களிடத்தில் ஒரு அச்சத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு. நான் இப்போ சொல்கிறேன், நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், இந்த குற்றச்சாட்டுகளை சொல்லுகின்ற பொழுது
அவருடைய இயக்கம் ஆளக்கூடிய மாநிலங்களை அந்த அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற இயக்கம், அந்த அரசு அந்த இயக்கம் நடத்தி கொண்டிருக்க அரசு நடத்தி கொண்டிருக்கின்ற மாநிலங்களை ஒரு பக்கம் திரும்பி பார்க்கணும். அங்கே அதே அவங்களும் வந்து இந்த எக்ஸ்சேஞ்சில் தான் கொள்முதல் செய்கிறாங்க. அப்போ அவங்க எதற்காக வந்து இந்த சந்தையில் வந்து மின் சந்தையில் வந்து கொள்முதல் செய்கிறாங்க, என்ன நோக்கத்திற்காக அவர்கள் கொள்முதல் செய்கிறாங்க? ஆக ஒரு புறம் மட்டும் இந்த நம்முடைய அரசை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு குறுகிய மனப்பான்மையோடு குறுகிய நோக்கத்தோடு இந்த குற்றச்சாட்டுகள், இந்த புகார்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தமிழக அரசை பொறுத்தவரை திறந்த புத்தகமாக வெளிப்படைத்தன்மையோடு மாண்பு முதலமைச்சர்கள் தமிழகத்திலே நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். மின்சார வாரியத்தை பொறுத்தவரை கடந்த பல ஆண்டுகளாக நடந்த குளறுபடிகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு இப்பொழுது சீரான மின் விநியோகம் ஒரு சிறந்த நிர்வாகத்தை முன்னெடுத்து மக்களிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு நற்பெயரை பெற்றிருக்கின்றன. 6 மாத காலத்தில் 100,000 விவசாயிகளுக்கான மின் இணைப்பு. நான் உங்களை எல்லாத்தையும் கேட்குறேன், ஏதாவது ஒரு விவசாயி ஒரு இடத்துல இந்த மின் இணைப்பு பெறுவதில் சிறு தவறு நடந்தது, எங்களிடத்தில் வந்து இந்த மாதிரிலாம் வற்புறுத்தினாங்கன்னு யாராவது ஒரு புகார் உங்களுக்கு எதுவும் வந்துச்சு? எந்த விதமான புகாருக்கும் இடமில்லாமல் விவசாய பெருமக்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களை மனம் திறந்து பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு மகத்தான திட்டத்தை மாண்பு முதலமைச்சர்கள் 6 மாத காலத்திற்குள் 100,000 விவசாயிகளுடைய வயிற்றிலே பால் வார்த்து இலவச மின் இணைப்பை வழங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக இன்னும் நான் கூட கொஞ்சம் பெருமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஓராண்டுக்குள்ளே வந்து 22,000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டிருக்கணும். 8,905 மாண்பு முதலமைச்சர்கள் சிறப்பு நேர்வாக தொடங்கி வச்சாங்க. அது இல்லாமல் பல்வேறு நேர்வுகளில் வந்து மொத்தம் அதையும் சேர்த்து 22,000 மின்மாற்றிகள் வந்து இந்த ஓராண்டில் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் நிறைய 2,200 கோடி அளவிற்கு வாரியம் வந்து இந்த ஓராண்டில் வட்டி உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக, வட்டி குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளின் காரணமாக சேமிப்பை உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் நிறைய சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு, குறிப்பாக நான் கூட உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு கடன் சுமை வாரியத்துக்கு அதிகரிச்சுட்டு வந்ததுன்ட்டு. கடந்த ஆண்டு வந்து 160,000 கோடினா, இந்த வருஷம் வந்து 166,000 கோடி தான். ஒரு வருஷத்துக்கு வந்து 12,000 கோடி 13,000 கோடி அப்படி அதிகரித்து வந்த சூழலில் இந்த ஆண்டு 6,000 கோடிகள் மட்டுமே. அதுலேயும் அந்த 6,000 கோடி அதிகரிப்பு என்றாலும் கூட நிறைய பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு வாரியம் செய்திருக்கின்றன, அதனால் ஏற்பட்டிருக்கின்ற கூடுதல் செலவினங்கள். எனவே மின்சார வாரியத்தை பொறுத்தவரை ஒரு திறந்த புத்தகமாக மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்போ நம்ம போய் மின்னகத்தை பார்த்தோம். மின்னகத்தில் வரக்கூடிய புகார்களுக்கு உடனடி தீர்வுகள் எட்டப்படுகின்றன. குறிப்பாக மின்னகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும 775,000 புகார்கள் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏறத்தாழ 99 விழுக்காடு வந்திருக்கக்கூடிய புகார்களுக்கு தீர்வுகள் எட்டப்பட்டிருக்கின்றன. இந்த மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் புகார்கள்னு சொன்னால், 99 விழுக்காடு தீர்வு என்று சொன்னால், மக்கள் அரசின் மீது மனு முதலமைச்சர்கள் மீது நம்பிக்கை வைத்து மின்னகத்தை தொடர்பு கொண்டால் நமக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் அளித்து அதற்கான தீர்வுகளை பெற்றிருக்கின்றார்கள். எனவே இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இன்னொரு எங்கள் சார்பாக ஒரு வேண்டுகோளை கூட சொல்கிறேன். சமூக வலைத்தளங்களில் வெளியிடக்கூடிய, நான் காலையில் கூட சொன்னேன் உங்களுக்கு வந்து, அரை மணி நேரத்திற்கு உள்ளாக எத்தனை இடங்களில் வந்து இந்த மின் விநியோகத்தில் நிறுத்தம் ஏற்பட்டது, பாதிப்புகள் ஏற்பட்டது, அது எப்படி 1 மணி நேரத்தில் சரி செய்தோம் என்பதை சொன்னோம். அதனால் பொதுவாக சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஊடகங்களாக இருந்தாலும் சரி, பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன, இந்த நடைமுறைகளை அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒரு அந்த கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர் சொல்லுகின்ற பொழுது அவரிடத்தில் நீங்கள் எதிர் கேள்வியை கேட்க வேண்டும். இப்போ யாருமே, நான் அந்த பேட்டி முழுசாக பார்த்தேன், யாருமே அங்கே இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்ட மாதிரி தெரியல. என்ன திருப்பி கேட்டுக்கலாம் சார், குஜராத்தில் முழுவதுமான மின் விநியோகம் செய்யப்படுகிறதா? கர்நாடகாவில் முழுவதுமாக மின் விநியோகம் செய்யப்படுகிறதா? அங்கு மின்வெட்டு அறிவிக்கப்படவில்லையா? அந்த 2 மாநிலங்களில் மின்வெட்டு அறிவிக்கப்படலையான்னு யாருமே கேட்கல. நான் பார்த்தேன் அதை லைவில், யாருமே அதை கேட்கல. கேட்கக்கூடிய சூழல் அங்கே இல்லையா அல்லது கேட்கலையான்னு தெரியல. அது வருத்தமாக சொல்லலை. வரக்கூடிய காலங்களில் நானே ஒரு கருத்து சொன்னால் கூட அதற்குண்டான கருத்துக்கள் எங்கிட்ட கேள்விகள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆக யார் வந்து ஒரு உண்மைக்கு மாறான, ஒரு தவறான, மக்களிடத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தை, ஒரு அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய உண்மைக்கு புறமான ஒரு கருத்தை வெளியிடுகின்ற பொழுது உண்மை நிலையை விளக்க வேண்டிய இடத்தில் ஊடகங்கள், பத்திரிகைகள், சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்குது. அதில் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நாம் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். எனவே நான் அப்படிப்பட்ட கருத்துக்களை சொன்னாலும் எங்கிட்ட கேட்கலாம், இப்போ யார் அந்த கருத்துக்களை சொன்னாலும் கேட்கலாம். அதாவது இந்தியா முழுவதும் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டு மின்வெட்டுக்கள் அறிவிக்கப்பட்டு நடைமுறை உள்ள இந்த காலகட்டங்களில் மாண்பு முதலமைச்சர்கள் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் காரணமாக தமிழகத்தில் அந்த மின்வெட்டே இல்லை என்ற நிலையில் சீரான மின் விநியோகம் செய்யப்பட்டு வந்த இந்த ஓராண்டில்
இந்த இரண்டு நாட்கள் ஏற்பட்ட இந்த சூழலுக்கு காரணம் மத்திய தொகுப்பிலிருந்து கிடைக்க வேண்டிய மின்சாரத்தில் தடை ஏற்பட்டதின் காரணமாகத்தான். அதற்கும் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் பல நிறுவனங்களிலிருந்து இரண்டு நாட்களுக்குள்ளாக கூடுதல் மின் உற்பத்திக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன.